Hey guys, so in the video la nama endha company oda interview process pathi paaka porom na CTS. So CTS company oda interview process pathi da paaka porom. So 2023 batch students ah irundinga na maximum on campus drive le place aagradhukku try pannunga, because ena 2023 batch students ku vandu on campus drive vandu poga poradhu kediyadhu, only off campus ah da irukka podu next year la irundhe. Appadi irukkumbodhu ungalku college ku la neenga or on campus drive attend pandringanave unga kooda vandu compete pandrakku ungaloda department illaina vera department students e kittatta or 1000 plus இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போட்டி போட்டு நீங்க ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா வந்து ரொம்பவே காம்படிஷன் உங்களுக்கு அதிகமா இருக்கும். நிறைய சிட்டிஸ் நிறைய ஸ்டேட் அந்த கம்பெனி ட்ரீம் கம்பெனியா இருந்தா அவங்க எல்லாருமே அட்டன் பண்றதுக்கு வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் 2023 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா இந்த இயர்க்குள்ளேயே நீங்க ஒரு ஆன் கேம்பஸ் டிரைவ்ல அட்டன் பண்ணி ஏதாவது ஒரு கம்பெனியில பிளேஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தென் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்களே ஆஃப் கேம்பஸ் அட்டன் பண்ணி நீங்க வந்து போய்க்க முடியும். ஸோ மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி ஆன் கேம்பஸ்லேயே வந்து பிளேஸ் ஆக சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சிடிஎஸ் இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஸோ சிடிஎஸ்ஸுமே வந்து ஒரு டாப் ஐடி கம்பெனியில் ஒரு கம்பெனி தான். நிறையா சிட்டிஸில் வந்து இதுக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் பிளேஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக எல்லா கம்பெனிஸ்லேயுமே இருக்கிற ரவுண்ட்ஸ் தான் வந்து இந்த கம்பெனிலையும் இருக்குது. ஸோ அதேந்தெந்த மாதிரி ரவுண்ட்ஸ், அந்த ரவுண்ட்ஸில் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஃபஸ்ட் இந்த ரவுண்ட் எல்லாம் அட்டன் பண்ணுறக்கு முன்னாடி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன இருக்கணும், எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் போனால் சிடிஎஸ்ஸில் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிடிஎஸ்ல இப்போ நீங்கள் உள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 60% வந்து நீங்கள் உங்களோட 10th and 12th வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும், அதாவது பர்சன்டேஜ். தென் உங்களோட கிராஜுவேஷன், நீங்கள் யூஜி ஆர் பிஜி என்னவா வேணா இருக்கலாம், உங்களோட கிராஜுவேஷன் பர்சன்டேஜும் வந்து 60% இருக்கணும். ஸோ 60 இல்லைனா அபவ் 60 இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்சிஏ, பிசிஏ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீமில் இருக்க எல்லா கோர்சஸுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட எலிஜிபிள். அதுக்கப்புறம் பிளாக்கேஜ் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஐ மீன் உங்ககிட்ட பிளாக்கேஜ் இருந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அதை கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே தான், நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து இப்போ நீங்கள் வந்து சிடிஎஸ்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் அப்படிங்கும் போதே குவான்டிடேட்டிவ், வேர்பல் எபிலிட்டி, ரீசனிங், லாஜிக்கல் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 25 questions அந்த மாதிரி கேட்டு கேட்டு டோட்டலாக உங்களுக்கு வந்து 80 questions வந்து கேட்பாங்க. ஸோ எந்தெந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்தெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்தெல்லாம் வரும்னா அனலிட்டிக்கல் எபிலிட்டி, அப்ட்ராக்ட் ரீசனிங், கிரிட்டிக்கல் திங்கிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, வேர்பல், அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ் இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து மேக்ஸிமம் வரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அலாட் பண்ணுவாங்க, மேபி 1 hour வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அந்த ரிட்டன் டெஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன் கேம்பஸ் டிரைவ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அன்னைக்கே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மேலே உங்களுக்கு ரிசல்ட் சொல்லி செகண்ட் ரவுண்டுக்கு வந்து உங்களை கொண்டு போகலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆஃப் கேம்பஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டு வந்து இன்னைக்கு நடக்குது அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டோட ரிசல்ட் வந்து வந்துட்டு உங்களை நெக்ஸ்ட் டே வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ண வைக்கலாம். மேபி ஒரு சில டைம் இது வந்து ஆன்லைன்லேயும் நடக்கலாம். இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டாகவும் நடக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட லிங்க் லாகின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு, ஸோ நீங்கள் உங்களால் வந்து ஸ்க்ரீன் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது, நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் பார்க்காம கேமரா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அப்போவே ரிசல்ட் வந்துடும். மேபி நீங்கள் ஆஃப் கேம்பஸில் நேரில் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வரலாம். ஆன் கேம்பஸில் பண்ணும்போது ஆஃப்டர்நூனே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ரவுண்ட் எல்லாம் இந்த ரவுண்டில் இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் நீங்கள் ஆப்டிடியூட் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து போவீங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு டெக்னிக்கல் ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பைத்தன் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜஸ்லேருந்து உங்ககிட்ட வந்து க்வெஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கிங்லேருந்தும் க்வெஸ்டின்ஸ் வரும். டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்லேருந்தும் கேட்கலாம். நெட்ஒர்க்கிங்னும் போது டிசிபி ஐபி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சென்சார்ஸ், அதுக்கப்புறம் ரவுட்டர்ஸ் இந்த மாதிரி க்வெஸ்டின்ஸ் வந்து நெட்ஒர்க்கிங்லேருந்து வரலாம். நெட்ஒர்க்கிங் கான்செப்டில் இருக்க க்வெஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்துக்கோங்க. தென் அதே டைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வரும்போது உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்க போகிறீங்களோ அந்த லாங்குவேஜில் இருந்தால் க்வெஸ்சன் கேட்க போகிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜில் வந்து நீங்கள் கிளியராக இருந்தீங்கனாவே அந்த டெக்னிக்கல் ரவுண்டை நீங்கள் ஈஸியாகவே வந்து கிராக் பண்ணிட முடியும். ஸோ டெக்னிக்கல் ரவுண்டையும் நீங்கள் கிராக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். ஸோ ஹெச்ஆர் ரவுண்டுன்னு போகும்போது எப்பவும் போல் வந்து ஹெச்ஆர் ரவுண்டில் என்ன கேட்பாங்க, செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கேட்பாங்க. ஸோ ஒரு க்வெஸ்சன் நமக்கு வந்து ஹெச்ஆர் ரவுண்டில் இதுதான் கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரியும்னா செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் தான். எந்த
கம்பெனிக்கு நீங்க போனாலுமே உங்ககிட்ட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் கேட்பாங்க. ஸோ சாட் ஜிபிடி ஆர் எல்ஸ் ஏதாவது ஒரு கூகுள் இதுலெல்லாம் ஒரு ஃபார்மேட் பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் இந்த கிராஜுவேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கலான்னு ஒரு ஃபார்மேட் மட்டும் பாருங்கள். பட் அதிலேயே வந்து நெட்லேயே நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனையும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஒரு ஃபார்மேட் மட்டும் எந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக நம்மளை பற்றி செல்ஃபாக சொல்லலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நீங்களே உங்களுக்கான செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட பேர் இது தான், நீங்கள் இந்த ஊர்லேருந்து தான் வரீங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நெட்டுக்கு இன்டர்நெட்டுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்களாவே வந்து உங்களுக்கான செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எழுதுனீங்கன்னா மட்டும்தான் யார் வந்து உங்களை இப்போ ஒரு ஃபோன்லேயே ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூவே இருக்கு திடீர்னு இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் அப்படிங்கிறாங்கன்னா அப்போ போய் உங்களால் கூகுளில் தேட முடியாது. ஸோ நீங்களாவே தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்களா அந்த ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சரை வந்து நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா மட்டும்தான் எப்போ யார் எந்த டைமில் உங்களை அந்த க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக காமனாக கேட்கக்கூடிய க்வெஸ்சன் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ அந்த க்வெஸ்சனுக்கு மட்டும் எப்போவுமே வந்து யார் கேட்டாலும் தரவாக இருங்க. ஸோ அந்த க்வெஸ்சன் அதுக்கப்புறம் ரெசியூமில் இருக்கிற மேக்ஸிமம் சிவியில் இருக்க உங்களோட ப்ராஜெக்ட் பற்றின க்வெஸ்டின்ஸ், நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த க்வெஸ்டின், பேப்பர் ஏதாவது பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அதில் இருக்க மாதிரி க்வெஸ்டின், தென் அதில் நீங்கள் என்னென்ன போடுறீங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தால் மட்டும் போடுங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு இதை வந்து ரெசியூமில் போட்டதுக்கப்புறம் ஹெச்ஆர் அங்கே போய் அதிலிருந்து க்வெஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு அங்கே தெரியல அப்படின்னு ஒன்று சொன்னீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு மார்க் ஆகும். ஸோ அதனால் தெரிஞ்சதை மட்டும் வந்து மேக்ஸிமம் ரெசியூமில் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் சிடிஎஸில் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் ஐ மீன் சிடிஎஸில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து அதில் ஏதாவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கே அப்ளை பண்ணுறதுன்னா சிடிஎஸ் கெரியர் ஸ்பேஸில் கெரியர் பேஜில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் எந்த ஜாப் ரோல்ஸ்க்கெல்லாம் ஓப்பனிங் இருக்கோ அதில் வந்து உங்களுக்கு எந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போய் நீங்கள் ஆஃப் கேம்பஸில் அப்ளை பண்ணலாம். இல்லை ஆன் கேம்பஸ் டே உங்களோட காலேஜுக்கு வருதுன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே டைம் எந்த மாதிரி க்வெஸ்டின்ஸ் எல்லாம் இன்னுமே டீட்டெயில்டாக தெரியணும்னா prepinsta.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு வந்து சிடிஎஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் ஒரு ஒரு இயரோடதும் இருக்கும், தென் க்வெஸ்டின் பேப்பரும் வந்து வித் ஆன்சர்ஸோடு அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி வேறு எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.